டேய் என்னடி உட்கார்ந்திருக்க ம் எந்திரே என்ன வாடி போடுங்கற அத்தட்ட சொல்லி அடி வாங்கி கொடுப்ப டேய் வித்தார கள்ளி விறகுடிக்கு போனாலாம் கத்தாழ முள்ளு கொத்தோட குத்துச்சா இந்த பாவலாம் என்கிட்ட வச்சுக்கதே எந்திரே எந்திரே உன்னை கல்யாணம் பண்ணிட்டு என்ன அடி சுகத்த கண்ட பக்கத்து வீட்டுக்கார எந்த வீட்டுக்காரன்லாம் ஒரு தடவைக்கு மூணு தடவை நைட் எல்லாம் குளிச்சு என்ன எரிச்சல் விட்டானுங்க நான் ஆம்பள எத்தனை நாளைக்கு பொறுமையா இருப்ப முடிக்காதடி அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி சரி பின்னாடி சரி கருப்பு காத்துல பறக்க விட்டுறானுங்க ஆனா நான் இன்னைக்கு வரைக்கும் கருப்பு கரசண்டி ஏய் பீடி சிகரெட் கூட பிடிக்க தெரியாதன்னா இன்னைக்கு உன்னால தண்ணி அடிச்சிருக்கேன்டி என்ன உனக்கு பிடிக்கலன்னா உங்க ஆத்தா வீட்டுல நீ இருந்திருக்க வேண்டியதா நீ என்ன வந்து கல்யாணம் பண்ணிட்டா உன்னை இங்க கூட்டிட்டு சூட சாம்பாரம் காட்டி அழகு படுத்துவேன் நினைச்சியா ஐ கேன் பை யூ திங்கிங் யூ தாண்டி கேடச்சி பிளடி அல்வா வேண்டாம் என் பக்கத்துல வந்த ஆத்தா வீட்டுக்கு போயிருவேன் ஆத்தா வீட்டுக்கு போயிடுவேன் நீ உன்னை விட்டா தானடி நீ போவ என்ன தெரியுமா சாலி லைசன்ஸ் டே சாமி முன்னாடி இந்த ஊரு முன்னாடி நான் உனக்கு போட்ட லைசன்ஸ் இது இல்லாட்டி எவண்டி உன தொடுவான் இது இருக்கிற வரைக்கும் அவன தொடுவேன் திட்டுவேன் என்ன வேணாலும் செய்வேன் போதையில நான் ஏதோ தவறுதலா நடந்துகிட்டேன் ஐ ஆம் சாரி பேச்சி 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 எங்க போற என்ன வேண நான் எங்க ஆத்தா வீட்டுக்கு போறேன் இனிமே நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன் இனிமே சத்தியமா நீ சம்மதிக்காம உன் பக்கத்துல கூட வர மாட்டேன் என்ன பேச்சி நான் தான் சொல்லிட்டே இருக்கேன் ஆயிரம் தான் இருந்தாலும் நான் உன்ன தொட்டு தாலி கட்ட மாமன் தானே இது இருக்கிறதுனால தானே நீ என்ன தொடறேன்னு சொன்ன இது இல்லாட்டி நீ தொட மாட்டேல இது இருக்க வேண்டாம் நீ வச்சுக்க வந்த மருமக அவ ஆத்தா வீட்டுக்கு போய் இன்னையோட ரெண்டு மாசம் ஆச்சு ஊர்ல பொங்க வருது புதுப்பானையில பொங்க வச்சு அத அவ தலையில ஏத்தி வச்சு முன்ன விட்டு பின்னழகு பாக்கலான்னு நினைச்சேன் எந்த சிறுக்கு கண்ணு பட்டுச்சோ நம்ம வீட்டுக்கு இப்படி வந்து விடுஞ்சிருச்சு சும்மாவே ஊர் சிறுக்கிங்க வெறுவாயம் எல்லுவாளுக அவள் கடைச்சா விடுவாளுகளா நான் தான் அவளை வாழா வெட்டியாக்கிய வாத்தா வீட்டுக்கு அனுப்பிச்சேன்னு என் தலைய போட்டு உருட்டுறாளுக எல்லாம் என் தலை விதி ஏண்டி குண்டா செட்டிக்குள்ள விழுந்த நண்டு மாதிரி லொட லொடன்னு பேசிட்டு இருக்க அவதான் அன்னைக்கே தாரி அத்தரிச்சிட்டு போயிட்டாள அவ பேச்சு இந்த வீட்டுல பேசுற இதுக்கு தான் கோம்பையில பொண்ணு பார்த்த அவ கோவக்காரின்ட்ட பண்ணபுரத்துல பொண்ணு பார்த்த அவ பணக்காரின்ட்ட சார் பெரிய நாளையிலேயாவது பொண்ணு பாக்கலான்னு அவ பேச்சு எடுக்காதுன்ட்ட
உறவு முறை விட்டு போயிடக்கூடாதுக்காக அண்ணன் பொண்ணை தான் கட்டுவேன், நீயே அத்த மகளை தான் கட்டுவேன், இவனு ஒத்த கால நின்னீங்களே, இப்ப எல்லாம் மயிருக்கு பேசுறீங்க. இந்த பார் உடஞ்ச சட்டி ஒட்டாது, அவன் பேச்சை எடுக்காத, அவனை நிம்மதியா சாப்பிட விடு. வாக்குல கட்ட கழுதையே போக்குல விட்டுதான் திருப்பணும். அவதான் கோச்சுக்கிட்டு போயிட்டாலும் அவன் ஆத்தாளுக்கும் அறிவு இல்லாம போச்சு. இங்க இருந்து போய் கூட்டு வரத்துக்கும் எந்த நாதியும் இல்ல. பத்தலா இருந்தாலும் தொத்தலா இருந்தாலும் பாக்கப்பட்டு வந்தவள வச்சு வாழ்றதான் மனுஷனுக்கு அடையாளம். முக்கா துட்டுக்கு உதவுல என்னாலும் முத்தத்துல கட்டி வச்சு பாக்குறதுதான் நமக்கு மரியாதை. கடைசி காலத்துல பேரம்பேத்திகளை பார்த்து டீ மூத்தரை தள்ளி போட்டுட்டு கண்ண மூடலான்னு நினைச்சேன். அதுக்கும் எனக்கு குடுப்பனை இல்லாம போயிரும் போல் இருக்கேன். கூட போ, பஞ்சாயத்து போர்டு சேர்த்து விடுவா, வீடு வீட்டுக்கு அள்ளி போட்டே திரு பேச வந்துட்டாயா? இப்ப இவன சரின்னு சொல்ல சொல்லி அருப்பு கோட்டையில இருந்து சூரக்கோட்டை வரைக்கும் வரிசையா போன கொண்டு வந்து படுற. சித்தப்பு, நான் கேட்கறது தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆத்தாவுக்கு 25 வருஷமா குழந்தை இல்லைங்கிறதுக்காக நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? முடிஞ்சா எங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்து வைக்க. வருத்தம் கொஞ்சமாச்சும் நெஞ்சில் இருக்காடி, எல்லாம் என் தலை எழுத்து. வாங்க தம்பி. அவதான் விவரம் தெரியாம இங்க ஓடியாந்துட்டா, வந்து 2 மாசம் ஆச்சு. நீங்களாவது அவளுக்கு புத்திமதி சொல்லி வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கலாம்ல. அங்க என்னடா, எனக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சித்தப்பு ஒத்த கால நிக்கிறார். எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அத்த பேச்சியமா தவிர வேற எவ்வளவுக்கு என் மனசுல இடம் இல்ல. அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க. இவ செஞ்சிட்டு வந்த காரியத்துக்கு எப்படி உங்க முகத்துல முழிக்கிறதுன்னா, நான் இத்தனை நாள் உங்க வீட்டு பக்கமே வரல தம்பி. இவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர. நான் ஒண்ணு போக மாட்டேன், போறதா இருந்தா அவர் கூட நீ போ. ஆய பத்திட்டு சும்மா இருடி, விளக்கம் அவர் பிஞ்சு போயிடும். உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, ராத்திரியான மாமா என் பக்கத்துல வந்து கெட்ட கெட்ட வார்த்தை எல்லாம் சொல்லி கெட்ட வழக்கம் எல்லாம் செய்ய. வாய் மூடி பேசாம இருடி. நீ எந்த மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறேன் எனக்கு புரியல. புருஷன் தொட்டத்துக்காக கட்டின தாலியை அவுத்து கொடுத்துட்டு வந்துட்ட. எனக்கு நீ எப்ப பொருந்தியோ அப்பவே விழுந்து முடிச்சது. என் ஆயுசு இருக்கிற வரைக்கும் யாராலையும் அதை அவுக்க முடியாது. பரவல, நீ என் கூட வாழ்ந்தாலும் சரி வாழாட்டியும் சரி, நான் கட்டின தாலி எப்பவும் உன் கழுத்துல இருக்கணும். நீ பயம் தெரிஞ்சு என் கூட வாழணும்னு விரும்புறியோ அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தா போதும். அது வரைக்கும் என் நிழல் கூட உன் மேலப்படாது. பேரை சொல்லி இந்த தொட்டில கட்டுங்க, நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இந்தாங்க வாயா தாசையா, என்ன வேணும்? பார்வதி எனக்கு ஒரு தொட்டில் கூட. ஏன் ராசையா, உன் பொண்டாட்டி ஒன்ற விட்டு அவ ஆத்தா வீட்டுக்கு போய் 2 மாசம் ஆகுது. அவ வந்து ஒன்னா சேராம நீ தொட்டில் கட்டுனா எப்படி குழந்தை பிறக்கும்? தட்டில இருந்தா தானே அகப்பையில வரும். அது எங்களுக்கு தெரியும், முதல்ல தொட்டில கொடு. எப்படியோ நீங்க ஆண்டவ முன்னத்துல ராசி ஆகி குழந்தைய பெத்துக்கிட்டா சரிதான். என்னப்பா பேப்பர்ல எழுதுற? அது ஏகப்பட்ட தொட்டில் தொங்கிட்டு இருக்குல்ல, அதுல எது ஏன் தொட்டிலும் சாவி தெரியவானா? அதுக்குதான்.
சுவாமி. என்னையும் பேச்சு அம்மா ஒண்ணு சேர்த்து வச்சு, எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணு. அப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்க, கிடாவட்டி கறி கஞ்சி ஊத்துறேன். ஆமா, உன்னதான்ப்பா மழை போல நம்பிருக்கு. கை விட்டுறது.